நம்ம பைக்கில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் போகும்போது இன்ஜினுக்குள்ளே ஒரு செயினில் வந்து மோதுகிற மாதிரி ஒரு சவுண்டு, கலகலன்னு ஒரு சவுண்டு. அப்புறம் கியர் நம்ம ஷிஃப்ட் பண்ணும் போது அது ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கிறது. மைலேஜ் ட்ராப் ஆகிறதுலேருந்து பைக் ரன்னிங்கில் இருக்கும் போதே அடிக்கடி ஆஃப் ஆகிற வரைக்கும் கிளச்சில் தான் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு டெக் குக்கீஸ். பைக்கை நம்ம நார்மலாக ஓட்டும் போது கியர் லைட்டாக பிடிச்சிட்டே தான் ஓட்டுவோம். கரெக்டாக ஒரு பாயிண்டில் வந்து கிளச் என்கேஜ் ஆகும், ஒரு பாயிண்ட்டில் வந்து கிளச் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கியர் வந்து டைட்டாக இருந்தாவோ, இல்லை நீங்கள் ஒன் ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் போகும்போது ஒரு கலகலன் சவுண்டு இன்ஜினுக்குள்ளேருந்து வந்தாவோ, இல்லைனா உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆனவோ, இல்லை வண்டி அடிக்கடி ஆஃப் ஆனவோ, கிளச் லீவரை தொட்டாவே போதும் அதுவே ரொம்ப லூஸாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அதை டைட் வைக்கலாம். கிளச் கேபிள் வந்து இன்ஜின்கிட்ட இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகுது. இந்த இதில் வந்து இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணால் போதும் கிளச்சு வந்து டைட் ஆகிரும். இது ரொம்ப நம்ம ரொம்ப வந்து இந்த பைக்கில் லூஸாக இருக்குது. ஸோ நம்ம நல்லா டைட் வைக்க போகிறோம். ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கிளச் ரிலீஸ் ஆகலை அப்படின்றப்ப கிளச் பிளேட் வந்து உள்ளே வந்து உரசறனால தான் அந்த கலகலன்ற மாதிரி சவுண்டு வருது. கிளச்சை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணதுனால கியர் விழுகிறது வந்து டைட்னஸ் ஆகுது. ஸோ கியர் விழுகிறதும் டைட் ஆகுது. நார்மலாக நம்மளால் பைக் ஓட்ட முடியும், ஆனால் அது ஒரு துளி தான் ஆகுறதுனால பைக் போயிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனைகளும் இருக்கும், நமக்கும் அது தெரியாது. ஆனால் இன்ஜினுக்குள்ளே கிளச் பிளேட் வந்து நல்லா அடி வாங்கும். இப்போ நம்ம ஃபுல் கிளச்சுக்கு வந்து டைட் வச்சாச்சு. இப்படி டைட் வச்சோம்னா கிளச் லீவரில் வந்து ஒரு அந்த நுனியிலேயே வந்து உங்களுக்கு கிளச் வந்து என்கேஜ் ஆகிரும். இது நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்மளுக்கு பாதியில் வந்து என்கேஜ் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு இந்த இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா திருப்பி வந்து இதை லைட்டாக லூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நம்ம டைட் வச்சிட்டாலுமே வந்து வண்டி எடுக்க முடியாது, டக் டக்குன்னு ஃபஸ்ட்டு கியர்லேயே ஆஃப் ஆகும். ஸோ கிளச் கேபிள் வந்து டைட் வச்சிங்கன்னா எப்போயுமே ஒரு தடவை ஓட்டி பார்த்துருங்க. நீங்கள் வந்து நார்மலாக வந்து டைட் மட்டும் வச்சுட்டு போயிட்டு அப்புறம் வந்து அவசரத்துக்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டி கரெக்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு கிளச் கேபிள் வந்து நம்ம டைட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா நம்ம டைட்டாவோ இன்னும் லூஸாவோ வச்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம டைட் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கிளச் லீவரை போயிட்டு அது டைட்டாக இருக்கா இல்லை லூஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து நல்லாவே டைட்டாக இருக்கிறது தெரியுது, ஆனாலும் ஈஸியாக ரிலீஸ் ஆகுது. ஆனால் வந்து ஃபுல் டைட் நம்ம வச்சுருக்கனால அதோட நுனியில் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிளச் வந்து என்கேஜ் ஆகும், ரிலீஸ் ஆகும். இப்போ பைக்கை ரன் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டைட்டோ லூஸோ வைக்கலாம். கிளச் ஓவர டைட் வச்சதுனால அது நுனியில் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கியரில் வந்து எடுக்கிற ரொம்ப சிரமமாக இருக்குது. ரன்னிங் கண்டிஷனில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்து வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு முக்கால் கிளச் வச்சால் தான் நம்மளுக்கு கரெக்டாக ஓட்டுற கரெக்டாக இருக்கும். ஆனால் கியர் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது, முன்னாடி மாதிரி ரொம்ப டைட்டாக இல்லை. திருப்பி ரைட் சைடு லூஸ் வச்சுட்டு லெஃப்ட் சைடு டைட் வச்சிட்டோம்னா லைட்டாக லூஸ் விட்டுக்கிறோம். ஸோ இது எந்த இடத்துல கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிட்டோம்னா வண்டியை ஓட்டி பார்த்து எது நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கோ அந்த இதில் செட் பண்ணிக்கலாம். பைக்கை ஓட்டி பார்த்த பிறகு இந்த கிளச் லீவர் செட்டிங்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. கிளச் லீவரை முக்கால்வாசி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும் போது கரெக்டாக வந்து கிளச் என்கேஜ் ஆகுது, ரிலீஸ் ஆகுது, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக்கியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.